சஜித்தை பத்தி பேசணும்னு அவரை பத்தி பேசி பிரயோஜனமும் இல்ல. அவர் அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சாருன்னு அனுரை அந்த இடத்துக்கு வர போறாரு. அழகா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க போய் எந்த நாட்டு ஜனாதிபதியும் போயிட்டு போலிங்ல நிக்க போறது இல்ல, கேஸுக்கோ பெட்ரோல் போடுறதுக்கோ மாத்திரை மருந்து வாங்குறதுக்கோ. அது எப்படிங்க, தேர்தல் வந்தா மட்டும் அடிச்சு புடிச்சிட்டு ஆள் ஆளுக்கு நல்லூர் பக்கம் வரீங்க, நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு? கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வாக்களிக்கா விட்டால் கேஸ் இல்லையே சங்கவர்தனே இல்ல, கேஸும் இல்ல அபிவிருத்தியும் இல்ல. யாழ்ப்பாண மக்கள் கிட்ட மிரட்டாம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, சரியா? நீங்க வந்து வெல்ல போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரயில் சொல்லியிருந்தாரு. சஜித் என்ன கதாக்கள் வேடன்னு சஜித்தை பற்றி பேசி பயன் இல்லை. சஜித் விபக்ஷ நாயக்கிட்ட வெடியக்கிறானாங்க அன்பு நகலை என்னன்னு. சஜித் எதிர்கட்சி தலைவராக சரியான முறையில் வேலை செய்தால் அனுர முன்னேறி வந்திருக்க மாட்டார் தானே. அழகா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. கோட்டாபய ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்கு எடுத்தாரு, 3ல 2 எடுத்தாரு, நல்லா பேசினாரு. என்ன நடந்துச்சு? பேசுறவங்களை நம்பி ஓட் போடாதீங்க, செய்யறவங்களை நம்பி ஓட் போடுங்க. இல்லைன்னா 22ஆம் தேதி வரிசையில நிக்க வேண்டிய வரும் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐ போன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. புல்வாங் ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குது, என்னென்ன தேர்தல் பிரசாரங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கும். 2வது வீடியோல சந்திக்கிறோம் இன்னைக்கு. அண்ட் நேத்து உங்களுக்கு தெரியும், நான் நேத்து நைட்டு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, புல்வாங் ஸ்ரீலங்கா வந்து மூலமாக தேர்தல் பிரசாரங்கள் நடந்துச்சு. நேத்து யாழ்ப்பாணத்துல, வட்டுக்கோட்டையில, நல்லூர்ல, இப்படி யாழ்ல வந்து நடக்கும் பொழுது ஜனாதிபதி அவர்கள் பேசினது வந்து ரொம்ப பேசு பொருளாகி ட்ரெண்ட் ஆகி போயிருந்தது. ஏதோ சவால் விட்ட மாதிரியே இருந்தது அனுர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, ரணில் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நேத்தைய கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வட்டுக்கோட்டையில நடந்தது. கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள், விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள், சுஷில் பிரேமஜெயந்த் அவர்கள், நிமல் ஸ்ரீபால் டி சில்வா அவர்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நிறைய பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க. இதுல கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் பேசினதும் ரணில் அவர்கள் பேசினதும் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம பதவி எடுத்து, ஜனாதிபதி பதவி எடுத்ததுக்கு அப்புறம் யாழ் பக்கம் கிட்டத்தட்ட 10 தடவை சரி வந்திருப்பாரு. கோட்டாபய ராஜபக்ஷ வந்தாரா, அப்ப இங்க யார் இனவாதி, நீ புரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி செந்தில் பேசியிருந்தாரு. விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரிய பொறுப்பெடுத்து ஜனாதிபதியா இருக்க இந்த காலம் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 10ல இருந்து 15 வாட்டிக்கு மேல இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார், மக்கள் நேரடியா சந்திக்க வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி அந்த 2.5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. அப்ப யார் இனவாதி? இனவாதிங்கிற ஒரு பட்டத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு சூட்டி செந்தில் தொண்டமானவர்கள் உனக்கு முழு வருஷத்துல இந்த 5 வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்குதா வந்து நல்லூர் கந்தசாமி முருகன் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. அவருக்கு வாக்களிக்கும் போது மாத்திரமே இந்த பிரச்சனையில இருந்து முழுமையா நம்ம தீர்வாக முடியும். அதை விட்டு பேப்பர்ல நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், மேடை பேச்சுக்கள் இன்னும் அழகா பேசலாம், இன்னும் 5 மணி நேரம் பேசுறதா இருந்தாலும் நல்லா அழகா பேசலாம், ஆனா அது வந்து செயல்ல நடைமுறைப்படுத்த முடியாது. அழகா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. கோட்டாபய ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்கு எடுத்தாரு, 3ல 2 எடுத்தாரு, நல்லா பேசினாரு. என்ன நடந்துச்சு? பேசிட்டு இருப்பாங்க அவங்க, போய் எந்த நாட்டிலையும் போய் போலீஸ்ல நிக்க போறது இல்லையே. அப்ப பேசுறவங்கள நம்பாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு. இதோட கவர்ச்சியா பேசின பல பேர் இந்த நாட்டுல இருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி 69 லட்சம் மக்களோட வாக்குகளை பெற்றார், நல்லா அழகா பேசி, ஆனா கடைசியா அவரால் அதை வந்து எந்த விதமான ஒரு செயல்பாடு, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு செயல்பாடு அவரால் வந்து பங்களிக்க முடியாமல் போயிடுச்சு. அழகா பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவங்க போய் எந்த நாட்டு ஜனாதிபதியும் போயிட்டு போலிங்ல நிக்க போறது இல்லை, கேஸுக்கோ பெட்ரோல் போடுறதுக்கோ மாத்திரை மருந்து வாங்குறதுக்கோ. பேசுறவங்களை நம்பி ஓட் போடாதீங்க, செய்யறவங்களை நம்பி ஓட் போடுங்க, இல்லைன்னா 22ஆம் தேதி வரிசையில நிக்க வேண்டிய வரும் நம்ம அப்படின்ட்டு செந்தில் தொண்டமான ஒரு கதை சொல்லியிருந்தாரு. அந்த கதையை பாருங்களேன், நான் சொல்ல வரும்ல, நீங்க பாருங்க. 22ஆம் தேதி காலம்புரம் போலிங்ல போய் நிக்க போறது நம்ம தான். அப்ப நம்ம சிந்திக்கணும், இந்த நாடுல இந்த ஜனாதிபதி பொறுப்பெடுத்த பிறகு
பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு 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 ஊருக்கு பக்கத்துல இப்ப கிளிநொச்சி போறதுக்கே ரோடு ரொம்ப மோசமா இருக்குது, பாலம்லாம் உடஞ்சிருக்குது, பஸ்ஸே இல்லை, போக்குவரத்தே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு டிரைவரும் ஒரு பஸ்ஸும் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பாலத்தில் ஓட்டினா உடஞ்சி பஸ் விழுந்து எல்லாரும் பாதிப்பாயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு டிரைவரும் ஒரு பஸ் வந்து உங்களை ஒரு வருஷமா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கலர் கலரா பஸ் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வந்து வாங்க நம்ம எல்லாம் அந்த பஸ்ஸில் ட்ரிப்பு போவோம், வாங்க ட்ரிப்பு போனால் யாராச்சும் ஏறி போவீங்களா? ஏற்கனவே உடஞ்ச ரோடு, பாலம் உடஞ்சிருக்குது, ஒரு வருஷம் நம்மளை பிரச்சனை இல்லாமல் கூட்டிகிட்டு போன வந்தில் பஸ்ஸில் பயணம் போவோமா? நேற்று நைட்டு புதுசாக ஒரு பஸ் டிரைவர் ஒரு பஸ்ஸை வாங்கிட்டு வந்த பஸ்ஸில் பயணம் போவானான்னு பார்த்தா எல்லாரும் போகிற பயணம் வந்து நம்மளோட பாதுகாப்பை கருதி அப்படின்னு இருக்கும்போது ஒரு வருஷமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உங்களை யாரை எந்த போலிங்லையும் நிற்க வைக்கல, பொருளாதார ரீதியை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார் சுமையை. அப்படிப்பட்ட ஜனாதிபதியோட பயணம் போறது புத்திசாலித்தனமா, இல்ல நான் இப்படி போக போறேன் அப்படி போக போறேன்னு சொல்லி உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கிறோட போற போறது புத்திசாலித்தனமான சிந்திச்சு? ரணில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா உங்களுடைய பகுதிக்கு பொறுப்பான விஜயகலா மகேஸ்வரன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் உங்களுக்கு மிக நிறைய விஷயங்களை செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெற்றி பெற்றோன்னு உங்களோட பகுதியோட அமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அம்மையார் அவர்கள் மிகுந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதவிக்கு வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து அவங்க செயல்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க அமைச்சராக இருந்த காலத்தில் வடகிழக்கு மாத்திரம் இல்லை, அவங்களோட நிதி சென்று கல்வி வளர்ச்சிக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்திருந்தாங்க. அதனால தான் அவங்களோட அழைப்புதலை வந்து என்னால் தட்ட முடியல, கண்டிப்பாக அவங்களோட அழைப்புதலுக்கு ஏற்று இங்கே வந்திருக்கோம். உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் என்னென்னா சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து இந்த நாட்டோட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகமான வாக்குகளை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டு விடைபெறேன், நன்றி. அதுக்கப்புறம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேசினதுல சில கட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அவர் வந்து மொழிபெயர்ப்பாளர் வச்சுதான் பேசியிருந்தாரு, நான் நிறைய பேச விரும்பல. 2010 பொன்சேகாவை இங்க கூட்டிட்டு வந்தோம் ஓட் போட சொல்லி, தெற்கு பக்கத்துக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் போனாங்க, கடைசியில தெற்கு ஆட்கள் என்ன பண்ணாங்க, மஹிந்தைக்கு ஓட் பண்ணாங்க. இங்கே வந்து சரத் பொன்சேகாக்கு ஓட் போடலை, அதுக்காக தெற்கு மக்கள் வந்து நீங்க வந்து அவருக்கு ஓட் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிச்சாங்களா இல்லையே அப்படிங்கிற மாதிரியும் தகவே ஜனாதிபதி வேண்டும் மே ஆவா. நாங்கள் 2010 ஜனாதிபதி தேர்தலுக்கு இங்கே வந்தோம். மே ஜனதாவட்ட அப்படி கியூவா பொன்சேகா சார்ந்தது என்ன கீழ நாங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் சொன்னோம் பொன்சேகா அவர்களுக்கு வாக்களிக்கும்படி. மே ஜனதா பொன்சேகா சார்ந்தது உண்ணா, இவர்கள் பொன்சேகா அவர்களுக்கு வாக்களித்தீர்கள். தப்புன ஜனதா மஹிந்த ராஜபக்ஷ சார்ந்தது, தென்பிரதேச மக்கள் மஹிந்த ராஜபக்ஷக்கு வாக்களித்தார். தப்புன ஜனதா உங்களுக்கு கெவுவது, தென்பிரதேச மக்கள் உங்களை தாக்கினார்களா? முகுத்திதுனே ஒன்றும் நடைபெறவில்லை. ஏ வகை வகையா அவ்வாறே நாடு சென்றது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க ஆட்சிக்கு வந்து டக்ளஸ் தேவானந்தாக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க. அப்புறம் 2015 தேர்தல் பிரசாரம் நாங்கள் மைத்ரிக்கு ஓட் போடுங்கன்னு இங்கே வந்து சொன்னோம், ஆனால் தெற்கு மக்கள் என்ன பண்ணாங்க, மஹிந்தைக்கு வந்து ஓட் போட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் டக்ளஸ் தேவானந்தர் டக்ளஸ் தேவானந்தருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டது. வேற என்ன செய்வது, வடக்கு மக்கள் எல்லாம் சஜித்துக்கு வாக்கு கொடுத்தீங்க, தெற்கு மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, வாக்கு கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு, அவர் என்ன ராணுவத்தை கூட்டு வந்து இது பண்ணாரா, ஒண்ணும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பாருங்க, 2019 என்ன நடந்தது, ஜாப்பனே துன்ன சஜித் பிரேமதாசுக்கு, ஜாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள் சஜித் பிரேமதாசுக்கு கொடுத்தீர்கள். சிங்கள மினிஸ்டர் துன்ன கோட்டாபேட்டு, சிங்கள மக்கள் கோட்டாபேக்கு கொடுத்தார்கள். கோட்டாபே ஹமுதா வரகினே ஆவினே மேஹாட், கோட்டாபே அரசா இராணுவத்தை எடுத்துக்கொண்டு ஜாழ்ப்பாணத்துக்கு வரவில்லையே. ஹமவிலேமே பிரதிபாலே அப்படி பிரியாரகின தீனோ, நாங்கள் அந்த பெருபேர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இஸ்ரே கொல்ல ஃபெடரல் பக்ஷத்தேனோ அப்படி மெஹந்தேனோ அப்பே பக்ஷவல்ட்டு, நீங்கள் முன்பு பெட்ரல் பக்கட்சி கொடுத்தீர்கள், நாங்கள் எமது கட்சிகளுக்கு இங்கே கொடுத்தோம். அனுர் திசாநாயக் அவில தரஜனேகரன், அனுர் திசாநாயக் வந்து எப்படி உங்களுக்கு அச்சுறுத்துவார்? அப்புறம் அனுர் என்ன பண்றாரு, இந்த முறை வந்து வடக்கு மக்களை வந்து பயமுறுத்துறாரு, நான் வந்து சான்று பகர்கிறேன், நான் வந்து உறுதியா சொல்றேன் அனுரை வந்து வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு. அனுர் திசாநாயக் அவில தரஜனேகரன், அனுர் திசாநாயக் வந்து எப்படி உங்களுக்கு அச்சுறுத்துவார்? அனுர் திசாநாயக் தினன்னே மன் சாதிக்கறன், அனுர் திசாநாயக் வெற்றி கொள்வதில்லை, நான் சான்றல் படுத்துகின்றேன், உறுதிப்படுத்துகின்றேன். தக்குனமினி சுத் பாய்கறன்னா தெனோ, அவர் தென்பிரதேச மக்களையும் அச்சுறுத்த பார்க்கின்றார். உத்துரமினி சுத் பாய்கறன்னா தெனோ, வடக்கு மக்களையும் அச்சுறுத்த பார்க்கின்றார்.
ஜனதா விமுக்தி பெறமுனிய ஸ்டைல்ல கட்ட ஜேவிபியினுடைய கொள்கையால் தான். இந்த யாழ்ப்பாண மக்கள் கிட்ட மிரட்டாம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க சரியா, நீங்க வந்து வெல்ல போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரணில் சொல்லியிருந்தாரு. அந்த காலத்துல சிட் கொடுத்தார்கள். மகே மித்ர அனுர திசா நாயகட மங்கியனோ வஹாம யாப்பனே ஜனதாவகே உத்தர ஜனதாவகே சமாவ இல்லன்னு கீழே மங்கியனோ. எனது நண்பர் அனுர திசா நாயக்கு நான் கூறுகின்றேன், உடனடியாக யாழ்ப்பாண மக்களிடம் வடக்கு மக்களிடம் அவர் மன்னிப்பு. சஜிதை பத்தி பேசணும்னு அவரை பத்தி பேசி பிரயோஜனமும் இல்ல, அவரு அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சாருன்னு அனுரைய அந்த இடத்துக்கு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சஜித்தையும் கொஞ்சம் கழுவி ஊத்திருந்தாரு. மகே மித்ர அனுர குமார் திசா நாயகட மங்கியனோ சிங்கள மினிசுக்கு நாம பாவிச்சு கல்ல அமர்ந்து நாங்கள் இதற்கு முன்பு பயப்படவும் இல்லை, இப்பொழுது பயப்படவும் இல்லை, இதுக்கு பிறகு இடம் கொடுப்பதும் இல்லை. சஜித் என கதாக்கள் சஜித்தை பற்றி பேசி பயனில்லை. சஜித் விபக்ஷ நாயகத்தை வெடியக்கிறான் அன்பு நகல என்ன. சஜித் எதிர்கட்சி தலைவராக சரியான முறையில் வேலை செய்தால் அனுர முன்னேறி வந்திருக்க மாட்டார் தானே. அவருக்கு முடியாத அனுரவை நிறுத்துவதற்கு நீங்கள் வாக்குகளை விரயமாக்க வேண்டாம். அதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். வந்த நேரம் தொட்டி பேசுகின்றார்கள், பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், அதிலே பயனில்லையே. அப்படின் எமக்கு இருப்பது இந்த நாட்டை முன்னேற்றம் அடைய செய்வது. ஏக தியூனுக்கல்ல இதிரியட்டே அண்ணன் அதை முன்னேற்றி முன்னே செல்வது. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, இதெல்லாம் சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு வந்து வாக்களிங்க, கேஸ் சிலிண்டருக்கு நீங்க வாக்களிக்கல அப்படின்னா கேஸும் இல்லை சங்கவர்தனையும் இல்லை அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்லிட்டு போனாரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இதிரியட்டே அண்ணன் அதை முன்னேற்றி முன்னே செல்வது. ஏன் நிசா மாம இல்லா சிட்டினோ செப்டம்பர் விசியக்குவினிதா கேஸ் சிலிண்டர் கத்திரிக்கான். ஆகவே செப்டம்பர் 21ஆம் தேதி நான் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன், கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கேஸ் சிலிண்டர் கத்திரிக்கத்தங் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் வாக்களிக்காவிட்டால் கேஸ் இல்லை சங்கவர்தனே இல்லை, கேஸும் இல்லை அபிவிருத்தியும் இல்லை சங்கவர்தனையும் இல்லை. ஒவ்வொரு சைட்ல பேசுறது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறீங்க, கேஸ் சிலிண்டருக்கு ஓட் போடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி பாருங்க, அடுத்த மேடையில வந்து பேசுனதுல நான் உங்களை சந்திக்க வரேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.